ஆண்டோரும் இரட்சகரும் ஆகிய எசு கிறிஸ்துவின் நாமத்தினாலேயே இந்த அடிப்படை சத்தியம்ங்கிற பகுதியினூடாக உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன் இந்த அடிப்படை சத்தியம்ங்கிற பகுதியில நாங்கள் பிரமாண காலமும் மனிதர்களும் என்கிற பகுதி பார்க்குறோம் கடைசியாக நாங்கள் பார்க்கறது இஸ்ரோவேல் ஜனங்கள் எகிப்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவர்களுக்கு வாக்குத்தம் பண்ணின தேசமாகிய கானான் தேசத்துக்குள்ள அங்க பிரவேசிக்கிற காரியத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம் அதுல இந்த வனாந்தரத்துல அவர்கள் எப்படி கத்தருடைய வார்த்தையின் மீது விசுவாசம் வைக்காதபடிக்கு சூழ்நிலைகளையும் அஹ் அவங்களுடைய இருதயத்துல அவங்களுக்கு சுயமாய் தோன்றுகிற எண்ணங்கள் நிமித்தமாக அவர்கள் எப்படி கத்தருக்கு விரோதமாக முறுமுறுக்குறாங்க எப்படி அஹ் கொடுக்கப்பட்ட பிரமாணத்தின்படி அவர்களால் வாழ முடியாதபடி அவர்கள் எங்கெங்கெல்லாம் அஹ் பிரமாணத்திலே கொடுக்கப்பட்ட கட்டளைகளா இருக்கலாம் பிரமாணங்களா இருக்கலாம் எல்லாத்தையும் அவங்க மீறி நடந்து அதிலேயே அவர்கள் அதுக்கான தண்டனைகளையும் பெற்றுக்கொண்டு வருகிற ஒரு நிலையை நம்ம அவதானிச்சுட்டு இருக்கிறோம் அப்படி நம்ம பார்த்ததுல கடைசியாக நாங்க பார்த்தது அஹ் பீலையாமை நம்ம பார்த்தோம் அதாவது பீலையாம் கொடுத்த ஆலோசனையின்படி அந்த ஆலோசனைக்கு எப்படி இஸ்ரோ வீரர்கள் வந்து இணங்கி போயிட்டாங்க அதாவது வந்து கொடுத்த ஆலோசனை அவர்கள் விபச்சாரம் செய்யும்படியாக கொடுக்கப்பட்ட ஒரு ஆலோசனையில இவர்கள் எப்படி அந்த விபச்சார பங்குல போய் விழுந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம கடைசியாக நாங்க பார்த்து முடிச்சோம் விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக என்று சொல்லியும் எந்தெந்த ஜாதிகளோட இவங்க சேரக்கூடாது அப்படின்ற பிரமாணங்களும் அவங்களுக்கு கொடுக்கப்பட்டாயிட்டு ஆனாலும் அவர்கள் போய் அங்க விபச்சாரம் செய்து அதன் நிமித்தமாக அவர்கள் அழிந்து போன நிலையை நம்ம பாக்குறோம் இப்போ இந்த இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட இந்த காரியம் நமக்கு ஒரு இருக்கு அதாவது ஒரு அஹ் நிழலாக நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்படி வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள அவங்க அதை சென்று அடைவதற்கு அவர்களுக்கு வந்த தடைகளையெல்லாம் நம்ம பாக்குறோம் ஏன் அந்த தடைகள் வந்தது எதனால அந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்துக்குள்ள அவங்க போக முடியாம இருந்தாங்க அப்படிங்கறத நம்ம பார்க்கும் பொழுது நம்ம பார்த்தோம் அஹ் யோசுவாவுல நாங்க பாக்குற பொழுது யோசுவா அந்த வார்த்தை எப்படியாக சொல்லுகிறாருன்னு சொன்னா அவரை விசுவாசியாதவர்கள் எல்லாரும் அதாவது கத்தருடைய சத்தத்துக்கு கீழ்படியாமல் போன எகிப்திலிருந்து புறப்பட்ட யுத்த மனுஷரான யாவரும் மாலும் மட்டும் இஸ்ரவேல் புத்திரர் நாற்பது வருஷம் வலாந்தரத்தில் நடந்து திரிந்தார்கள் கத்தர் எங்களுக்கு கொடுக்கும்படி அவர்கள் பிதாக்களுக்கு ஆணையிட்ட பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை அவர்கள் காண்பதில்லை என்று கத்தர் அவர்களுக்கு ஆணையிட்டிருந்தார் இருந்தார் அப்படின்னு சொல்லி பார்க்கிறோம் அப்போ அங்க எதிர்பார்த்த காரியம் என்ன அப்படின்னு சொன்னா அவர்கள் எகிப்தங்கிறதான அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்து கத்தரை சார்ந்து அவர் மேல் விசுவாசம் வைத்து தான் அவங்களோட வாழ்க்கையை இருக்கணும் அப்படி அவரை சார்ந்து விசுவாசிக்கிற பொழுது அவர்களுக்கு என்ன தேவையோ அதை அவர் போஷிக்கவும் அவர்களுடைய தேவையை அவர்கள் சந்தித்து நடத்தவும் வல்லவராயிருக்கிறாருங்கிற விசுவாசம் அவர்களுக்கு வர வேண்டியதா இருந்தது அப்போ அந்த இடத்துல அவர் வந்து சில இடங்கள்ல வந்து அவங்களுக்கு அவங்களோட கண்கள் காணும்படியாகவே அற்புதங்கள் அடையாளங்கள் எல்லாம் காண்பிக்கிறார் ஏனென்றால் அவர் மேலு அவர்களுக்கு இன்னும் விசுவாசம் பெருகும்படியாக அப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறார் ஆனாலும் அவர்கள் உணர்வில்லாதவர்களாக போறாங்க ஏன்னா கண்ணால பாக்குறாங்க அந்த நேரத்துல ஒரு அற்புதத்தை காண்றாங்க அந்த நேரம் மகிமைப்படுத்துறாங்க சந்தோஷப்படுறாங்க அப்புறம் இன்னொரு சின்ன பிரச்சனை வந்தோடனே அவங்க துவண்டு போறதை பாக்குறோம் இந்த நிலைய குறித்து சொல்லப்படுகிற பொழுதும் இது நமக்கு எச்சரிப்பாகவே கொடுக்கறாரு ஏன்னா நம்ம ஒன்று குழந்தையர் பத்தாவது அதிகாரத்துல சபைக்கு எழுதுகிற பொழுது இந்த காரியத்தை எச்சரிப்பு கொடுக்கிற வண்ணமாகவே எழுதுகிறத நம்ம பாக்குறோம் என்னன்னு எச்சரிப்பு கொடுக்குறாரு சொல்லி நம்ம இந்த நாள்ல அதை பார்ப்போம் சொல்லுகிறாரு இப்படி இருக்க சகோதரரே நீங்கள் எவைகளை அறிய வேண்டும் என்று இருக்கிறவைகளை என்று இருக்கிறேனே என்றால் நம்முடைய பிதாக்கள் எல்லோரும் மேகத்துக்கு கீழாக இருந்தார்கள் எல்லோரும் சமுத்திரத்தின் வழியாய் நடந்தார்கள் எல்லோரும் மோசைக்குள்ளாக எல்லோரும் ஒரே ஞான பானத்தை புசித்தார்கள் எல்லோரும் ஒரே ஞான பானத்தை குடித்தார்கள் எப்படி எனில் அவர்களுடைய கூட சென்ற ஞான குடித்தார்கள் அந்த கண்மலை கிறிஸ்துவே அப்படி இருந்தும் அவர்களில் அதிகமான பேர்களில் தேவன் பிரியமாய் இருந்ததில்லை அதனால் வனாந்திரத்திலே அவர்கள் அழிக்கப்பட்டார்கள் அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஸ்தாந்தமாய் இருக்கிறது ஜனங்கள் புசிக்கவும் குடிக்கவும் உட்கார்ந்தும் விளையாட எழுந்திருந்தார்கள் என்று எழுதியிருக்கிறபடி ஆனது போல நீங்களும் ஆகாதிருங்கள் அவர்களில் சிலர் வேசித்தனம் பண்ணி ஒரே நாளிலே இருபத்தி மூவாயிரம் பேர் வீழ்ந்து போனார்கள் அதுபோல் நாமும் வேசித்தரம் பண்ணாதிருப்போமாக அவர்களில் சிலர் கிறிஸ்துவை பரீட்சை பார்த்து பாம்புகளால் கண்டிக்கப்பட்டார்கள் அதுபோல் நாமும் கிறிஸ்துவை பரீட்சை பாராதிருப்போமாக அவர்களில் சிலர் முறுமுறுத்து அழிக்கப்பட்டார்கள் அது போல நீங்களும் முறுமுறுக்காதிருங்கள் ஒரு எச்சரிப்பாக நமக்கு பார்க்கிறோம் இது எச்சரிப்பாக கொடுக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னு சொன்னா நாமும் அதாவது பாவத்தின் கீழ் அடைக்கப்பட்டவர்களாக பாவத்துக்கு வித்து போடப்பட்ட ஒரு நிலையில இருந்துதான் எப்படி அன்னைக்கு அந்த எகிப்திலே அந்த சங்கார தூதனிடத்துல இருந்து அந்த ரத்தம் தெளிக்கப்பட்ட வீட்டிலே குடியிருந்தவர்கள் எப்படி காக்கப்பட்டார்களோ அவர்கள் எப்ப எப்படி எகிப்திலிருந்து விடுதலை பண்ணி கொண்டு வரப்பட்டார்களோ அதே போலதான் நாமம் பாவம் என்கிற பிடியில இருந்து பாவம் என்கிற சிறையில இருந்து விடுதலை ஆக்கப்பட்டு இயேசு ரத்தத்தினாலேயே எங்களுடைய மனசாட்சியிலே கூட இருந்த குற்ற உணர்வுகள் பாவ உணர்வுகள் எல்லாத்திலுமே இருந்து நாங்க விடுதலையாக்கப்பட்டு ஒரு விடுதலையான ஒரு மீட்கப்பட்டு விடுதலையான ஒரு வாழ்க்கைக்குள்ளதான் நம்ம இப்ப வந்திருக்கிறோம் இப்ப நமக்கு வாக்குத்தம் பண்ணப்பட்டது நித்திய ஜீவனை அடைவது அல்லது பரமபிதாவோட போய் சேரும்படியான ஒரு நிலை அப்படின்னு பாக்குறேன் இல்ல நம்ம இன்னும் அஹ் சொல்ல போனா பரலோகம் போகணும் என்கிற இதுதான் இப்ப எல்லாம் சொல்லி கொடுத்துட்டு இருக்கிறாங்க நிறைய பேருக்கு பரலோகம் போகணும் அப்படிங்கிறது அப்ப இந்த லெக்கு தான் நாங்க அடைய வேண்டியது எப்படி அவர் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் தத்தமானப்படுது அதே போல நமக்கு கொடுக்கப்பட்டது பிதாவினிடத்துல போய் சேரும்படியான ஒரு நிலை நமக்கு கொடுக்கப்பட்டது இப்ப இந்த வனாந்தரம் தான் இன்னைக்கு நம்ம இங்க வாழ்ற வாழ்க்கைக்கு அடையாளமா இருக்கு இந்த உலகம் இந்த உலகத்துல நம்ம இப்ப இருக்கிறது இந்த வனாந்திரத்துக்கு ஒப்பான ஒரு வாழ்க்கையா இருக்கு இப்ப எப்படி அந்த இஸ்ரோவேல் மக்கள் வந்து அவரை விசுவாசித்து அவரை சார்ந்து இருக்கணுமோ அதே வாழ்க்கை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப நாமும் கூட அந்த வாக்குத்தம் பண்ணப்பட்ட இந்த வாக்குத்தத்துவத்தை அடைவதற்காக இந்த வனாந்திரம்ங்கிற அந்த உலகத்துல அதை நோக்கி உலகத்து காரியங்களை பார்த்து நாங்கள் போகாதபடிக்கு அவரை சார்ந்து எபிரேயர் பதினொன்று ஆறின்படி ஒருவர் உண்டண்டும் அவரை தேடுகிறவர்களுக்கு அவர் பலன் கொடுக்கிறவர் என்று சொல்லி நாங்கள் விசுவாசிக்கணும் அடுத்தது அஹ் மத்த யாராவது அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி அவர் எங்களுக்கு உண்ணவும் உடுக்கவும் என்ன தேவையோ அதை அவர் சந்திப்பார் அப்போ அவர்களுக்கும் எகிப்திலே இருந்தவர்கள் வந்த பொழுது அவர்களுக்கு தேவையானது நாற்பது வருஷத்துக்கு தேவையானவர்கள் மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு வரல அங்கேயே அந்த வனாந்தரத்திலே அவர்களுக்கு போஷிக்கும்படியான வழிகள் அங்கே திறக்கப்பட்டது நம்ம பாக்குறோம் அந்த இடத்துல அவர் போஷித்ததை பாக்குற ஆயத்தம் இல்ல என்ன செய்ய போறாரு தெரியாது அவர்கள் பாராத மண்ணாவை பொழிந்தாரு எதிர்பார்க்கல அவங்களுக்கு மண்ணாண்டா முன்ன பின்ன எதுவுமே தெரியாது அப்படிப்பட்ட மண்ணாவை கொடுத்து அவர்களை அதுல அவர் போஷித்தாரு அது தண்ணி கண்மலையின் தண்ணீர் அவர்களுக்கு கொடுத்தாரு அக்கினி ஸ்தம்பமாய் மேகஸ்தம்பமாயிரம் நடந்தாரு காடையை கட்டப்பொழுது காடையை கொடுத்தாரு ஆனாலும் அவர்களுடைய இருதயம் எகிப்தை நோக்கி எகிப்திலேயே அவங்களோட இறுதியை ஒட்டி கொண்டிருந்தது அதனால எகிப்துல இருந்து வந்த அந்த வெள்ளரிக்காய் பூண்டு இவைகள் மேல அவங்க வந்து இருந்தது அவங்களோட எண்ணங்கள் இருந்தது வனாந்திரத்துக்கு காரியம் என்னன்னு சொன்னா நாங்கள் எங்களுக்கு நாங்கள் எகிப்துக்கு மறுபடியும் திரும்பி போவோம் அப்படிங்கிற அந்த வார்த்தை அவர்களிடத்திலே வந்தது இப்ப இன்றைக்கு நமக்கு சொல்லப்படுகிற காரியம் என்ன அப்படின்னா அவர்கள் எகிப்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு வனாந்திரத்துக்கு வந்தார்கள் நமக்கு சொல்லப்படுகிற பொழுது நாம் உலகத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு எக்லேசியா அப்படின்னு சொல்லப்படுகிற நிலைக்கு நம்ம வந்திருக்கிறோம் இப்போ நமக்கு சொல்லப்பட்டிருக்கிற காரியம் என்னன்னா இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாதுங்கள் உலகத்தோட ஒத்து போகாதீங்க உலகத்துல இருக்கிறத பாக்காதீங்க ஏன்னா நாங்க உலகத்துக்குள்ளதான் இருக்கிறோம் உலகத்துக்குள்ளதான் இருக்கிறோம் ஆனாடும் அந்த உலகத்துக்குரிய காரியத்துல எங்களோட எங்களோட இருதயம் எங்களோட சிந்தை எங்களோட கண்கள் போகாதபடி இருக்கும்படியான ஒரு வாழ்க்கை தான் நமக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்போ ஏன்னா இந்த உலகம் யாரால உண்டானது உலகத்துல என்ன இருக்குது அப்படின்னு பொழுது கண்களின் இச்சை மாம்சத்தின் இச்சை ஜீவனத்தின் பெருமை இதுதான் இந்த உலகத்துல இருக்கு அப்ப உலகத்துக்குள்ள நாங்க போகாம எப்படி வாழ்றது அப்படிங்கிற நிலைக்குள்ள நாங்க வாழ்வதற்கு அன்னைக்கு அவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பம் மேகஸ்தம்பம் மோச என்கிற ஒரு நபர் அவங்களோட கூட இருந்தார் ஆனா இன்னைக்கு வெளியில இருந்து வழிநடத்தின அதே ஆவியானவர் பழைய ஏற்பாட்டுல வெளியில இருந்து வழி நடத்தின ஆவியானவர் இன்னைக்கு நமக்குள்ளேயே வந்திருக்கிறாரு நமக்குள்ளேயே இருந்து என்ன செய்யறாரு எங்களுடைய சிந்தையை புதிதாக்கி அவர்கள் கிறிஸ்துவின் சிந்தையாக மாற்றி இருக்கிறார் எங்களுடைய நாங்கள் நாளுக்கு நாள் சத்தியத்தை அறிகிறதுனால எங்கள் மனம் புதிதாகிறது மனம் சிந்தை இதெல்லாம் ஒரே விஷயத்தான் கிட்டத்தட்ட சொல்ல வருது அவங்களோட மனம் புதிதாகிறது இன்னும் நாங்கள் அந்த வாக்குத்தம் பண்ணப்பட்டதை போய் சேருவதற்கு நம்மளை விட்டு கொடுக்கும்படியான ஒரு வழிநடத்தல தான் இன்றைக்கு நமக்கு நடத்தப்படுகிறது எப்படி பாருங்க அந்த வாக்குத்தத்தை பெற்று இடையிலேயே அவர்கள் மாண்டு போனார்கள் குறிப்பா மோசையும் கூடதான் மோசையும் போய் சேரல அப்போ இன்னைக்கு நம்ம வந்து இந்த பூமியில வாழ்ற வாழ்க்கைதான் பெருசுன்னு நினைக்கிறோம் நிறைய பேர் கேக்குறது நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அவங்களுடைய ஆசிர்வாதம் அப்படிங்கிறது எதை மையப்படுத்துகிறதுன்னா உலகத்திலே அழிந்து போகக்கூடிய பொண்ணும் பொருளும் நிறைந்திருந்தாலே ஆசிர்வாதம் என்று அநேகர் நினைக்கிறார்கள் ஆசீர்வாதம் என்கிறதுக்கு தவறான ஒரு டெபனேஷன் அது உலகத்துலன்னா ஆசீர்வாதம்ங்கிறது அது நித்தியத்தை குறிக்கிறது ஆனால் மனிதர்களுடைய பார்வை ஆசிர்வாதம் என்று அனித்தியமான அழிந்து போகக்கூடிய தோன்றி மறையக்கூடிய காரியங்களை தான் இதுதான் ஆசீர்வாதம் என்று நாங்க நினைக்கிறோம் எங்களுக்கு அப்படித்தான் சொல்லி கொடுத்துட்டாங்க ஆசீர்வாதம் என்கிறது வந்து நிலைத்திருக்க கூடியது அது அழியாதது தோன்றி மறையாதது அது நித்திய நித்தியமாக இருக்கக்கூடியது அப்படின்ற நீங்க பார்க்கும் பொழுது எது ஆசீர்வாதம் என்று பாத்தீங்கன்னாலே நீங்க கண்டுபிடிச்சிட முடியும் ஏன்னா நமக்கு அவருடைய ஆசீர்வாதம் என்கிறது அழிந்து போகாதது அப்போ இந்த உலகத்துல நாங்க பெரிய வீடு கட்டி இருக்கிறது நல்ல கார் வாங்கி ஓடுறது பிள்ளைக்கு நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுக்கறது நல்ல நகை நட்டு போடுறது நல்லா சாப்பிடுறது நல்லா விரும்புன மாதிரி நம்ம வாங்கி உடுத்துறது இதுதான் நிறைய பேருடைய பார்வையில் இருக்கிற ஆசீர்வாதம் இது எல்லாமே உலகத்தை சார்ந்திருக்கிறது நாங்கள் உலகத்துக்குள்ளேயே தான் என்ன செய்றாங்க இழுக்கப்படுகிறது ஏன்னா இப்பிரபஞ்சத்தின் தேவன் என்று சொல்லி அவனங்களை இழுத்து கொண்டிருக்கிறான் ஆனா நம்ம இதை நம்பி போனோம்னு சொன்னா நாங்கள் வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டது நாங்கள் இழந்து போயிடும் இது ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு உதாரணம் மோசையை நம்ம பார்க்கும் பொழுது மோசையை குறித்து மோசே தன்னுடைய அந்த ஆகமங்களை எழுதுகிற பொழுது அவர் அந்த ஆறு லட்சம் புருஷரை நடத்தக்கூடிய ஒரு சபையை நடத்தக்கூடிய ஒரு தலைவனாக இருக்கிறத பாக்குறோம் அவ்வளவு அற்புதங்கள் அவன் அவனுடைய கைகளினாலேயே எகிப்தா இருக்கட்டும் அஹ் செங்கடலா இருக்கட்டும் வனாந்தட்டமா இருக்கட்டும் இந்த இடங்களில அவன் செய்த பெரிய அற்புதங்கள் எல்லாம் செய்யறான் ஆனாலும் சேர முடியாத ஒரு நிலையை நம்ம அதுக்காக குறைச்சி போடவில்லை எங்களுக்கு அது ஒரு மாதிரியாக வைக்கப்பட்டிருக்கிறது இப்போ நிறைய பேர் வந்து இன்னொரு ஆசீர்வாதம் இன்னும் உலக பிரகாரமான ஆசீர்வாதம் அண்டு அழிந்து போகக்கூடிய காரியத்தை சொல்றாங்க இன்னொன்னு என்னன்னு சொன்னா நாங்க நல்லா ஊழிய செய்யறோம் எங்களோட சபையில நிறைய ஆத்துமா வந்திருக்காங்க நம்மளோட சபை இந்த இடத்துல இருந்து இன்னும் பிரான்ச் பிரான்ச் பிரான்ச்சா நாங்க பிரியிறோம் இதனால நாங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டிருக்கிறோம் மோசையும் அப்படித்தான் மோசைக்கு எத்தனை லட்சம் ஆறு லட்சம் புருஷர்கள் அப்படின்னும் பொழுது நீங்க கல்குலேட் பண்ணி பாருங்க இவ்வளவு பெரிய ஜனங்களா இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஏன்னா நமக்கு ஆறு லட்சம் புருஷனாலதான் கொடுக்கப்படுறது அப்படி மகா பெரிய சமஸ்த சபை சமஸ்த சபைய வழிநடத்தினது மோசை ஆனா அந்த சபைய தான் இத்தனையோ அற்புதங்களை செய்தவர் தான் ஆனாலும் தத்தம் பண்ணப்பட்ட வாக்கு தத்தத்துக்குள்ள அவரால போக முடியல மோசைக்கு அந்த நிலைமை ஏன்னா நானும் நீங்களும் என்று சொல்லி கொஞ்சம் நம்ம எங்களை நாங்க சிந்திச்சு நம்ம பார்க்க வேண்டியவங்கள இருக்கிறோம் ஏன்னா இது திருஸ்தாந்தமாக நமக்கு எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னால நம்ம வந்து நினைக்கலாம் நம்ம இப்படி செய்யறதுனால நான் கரெக்டா தான் செய்யறேன் இப்படி நம்ம இதெல்லாம் வருதே கூட்டம் வருதே நான் ஜபம் நடத்தினா இருபத்தஞ்சு பேர் இருபத்தாறு பேர் வராங்க உங்க ஜபத்துக்கு எத்தனை பேர் வராங்க உங்க ஜபம் ஆசிர்வாதமா இல்ல எங்க ஜபம் தான் ஆசிர்வாதமா இதெல்லாம் நம்ம வந்து பேசலாம் இதெல்லாம் நம்ம வந்து எவ்வளவுத்துக்கு நம்ம பேசலாம் ஆனா இந்த ஜபன் நடத்துறது ஊழியம் செய்யறது இதெல்லாம் சபை கட்டுறது சபையில கிழ பிரிகிறது இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஏன்னா இதுக்குதான் நமக்கு மாதிரி வாக்கு தத்துவம் பண்ணப்பட்டதை அடைய முடியாமல் நாங்க போகாதபடிக்கு கவனமா இருக்கணுங்கிறத நமக்கு வருகிற செய்தி ஏன்னா இதெல்லாம் இதெல்லாம் செஞ்சா நாங்க பரலோகம் போயிடுவோம் இதெல்லாம் செஞ்சா தேவனுக்கு பிரியமா இருக்கு மட்டும்தான் அன்னைக்கு தேவனுடைய சித்தத்தை செய்ய அதைப்படி ஓடி போகிறது நம்ம பாக்குறோம் ஏன்னா மோசைக்கும் அங்க சொல்லப்பட்ட ஒரு காரியம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மோசைக்கு சொல்லப்பட்ட ஒரு காரியத்துல மிக முக்கியமானது கத்தர் கண்மனையில பேசத்தான் சொன்னார் அவன் அடித்தான் அந்த இடத்துல அவருடைய காரியத்தை அவன் செய்யலை மோசை செய்யவில்லை ஒரு காரியம்தான் இது என்ன பெரிய பிரச்சனையா அண்டவரை மோசைய வந்து ஒரு தடவைக்கிற தடவை அடிச்சுட்டாரு அவ்வளவுதானே அப்படின்னு ஆனா அது தேவனுடைய பார்வையில தேவனுடைய நீதியில அது வந்து தவறு தவறுதான் அதனாலதான் நம்ம பாக்குற மத்திய ஏழாவது அதிகார அடிக்கடி நான் சொல்ற வசனம் உங்களுக்கு மனப்பாடமா இருக்கு சில இடத்தை கேட்கும் போது எரிச்சல் கூட உங்களுக்கு வரலாம் ஆனா அதான் உண்மை நம்ம சத்தியத்தை நம்ம அழித்தி சொல்லுகிறதுனாலே மறுபடியும் மறுபடியும் சொல்றதுனால அதான் நம்ம சொல்லப்படுது சொல்றாரு உண்மைங்கிறதுக்கு நாமத்தினாலே நாங்கள் தீர்க்க தரிசனம் உரைத்தோம் பிசாசுகளை துரத்தணும் அற்புதம் செய்தோம் எல்லாம் செய்தோம் ஆனால் இயேசு கிறிஸ்து கடைசியாக சொன்ன ஒரு காரியம் அக்கிரம செய்கைக்காரரே என்னை விட்டு அகன்று போங்கள் உங்களை நான் அறியேன் இந்த வார்த்தை நமக்கு வேண்டாம் இந்த நிலைக்கு நம்ம வராதபடிக்கு சின்ன ஓலியை செய்றீங்களே ஓலிய செய்யலைன்னா கூட பரவாயில்ல பிதாவினுடைய சித்தம் என்ன இதுதான் நமக்கு கொடுக்கப்படும் எச்சரிப்பு அவருடைய சித்தம் இன்னதன்று நம்ம செய்யறதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப பழைய ஏற்பாட்டு நிலைமையை பார்க்கலும் நமக்கு வந்து விசேஷித்த மேன்மை உண்டு என்னன்னா அவர்களுக்கு பரிசுத்தாவியான தாவியான வெளியில தான் வழி நடத்தி வந்தாரு ஆனா இன்னைக்கு நமக்குள்ளேயே இருந்து பிதாவினுடைய சித்தம் இன்னதென்று அறிகிற அறிவை நமக்கு தர்றாரு பரிசுத்தாவியானவர் ஏன்னா ஒன்று குருந்திய இரண்டாவது அதிகாரம் பத்து பதினொன்று நம்ம பார்க்கும் பொழுது தேவனுடைய அறிந்திருக்கிறவர் ஆவியானவர் அந்த ஆவியானவர் நமக்கு வெளிப்படுத்துறாரு தேவ சித்தம் எல்லாமே நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்குறாரு அப்போ அவருடைய சித்தத்தை தான் நாங்க செய்யணும் இத நம்ம சொல்லும் சில உங்களுக்கு கேட்கும்போது என்ன தீபா எப்ப பார்த்தாலும் தேவ சித்தம் சித்தம்ன்றீங்க கேட்குது எரிச்சலா இருக்கணும் அந்த எரிச்சலே வரக்கூடாது வருதா இருந்தா கூட உங்கள்கிட்ட வேற ஆவிதான் இருக்கு ஏன்னா பிதாவினுடைய சித்தத்தை நம்மளை அறிவதற்கு தான் நம்ம விட்டு கொடுக்கணும் உங்களை அந்த பிதாவினுடைய சித்தத்தை நம்ம செய்வதற்கு தான் எங்களை முழுவதுமாக அர்ப்பணிக்கப்பட வேண்டியவங்கள குல போறக்கு பிதாவினுடைய சித்த செஞ்சாதான் அங்க போக முடியும் அப்போ நம்ம இங்க வந்து அதத்த நம்ம பேச வேண்டியிருக்கு பிதாவினுடைய சித்தத்தை தான் செய்யணும் ஏன்னா நம்ம கொலோசையர்ல பார்க்கும் பொழுது ஒன்று பத்துல சொல்லுகிறாரு தேவனை அறிகிற அறிவிலே விருத்தி அடைந்து நம்ம பிதாவினுடைய சித்தம் என்னது நாங்கள் அறியணும் அறிந்து கனி கொடுக்கிறவர்களாக நாங்க வரணும் அந்த நிலங்களுக்கு வைக்கப்பட்டிருக்கு அப்போ பிதாவினுடைய சித்தம் இயேசு கிருஷ்ண பூமியில வாழ்ந்த காலத்துல பிதா என்ன செய்கிறதை நான் காண்கின்றேனோ அதையே நான் செய்கிறேன் பிதாவினுடைய சித்தம் பரமண்டல ஜபம் சொல்லி கொடுக்கும் பொழுது உங்களுடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல பூமியிலேயும் செய்யப்படணுங்கிறது சொல்லி கொடுக்கிறாரு இப்ப பிதாவினுடைய சித்தம் 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 அதான் சொல்றாரு பேதூ வந்து ஆண்டவர வயசுக்கு தன்னுடைய பாடுகள் மரணம் உயிர்த்தெழுதலை குறித்து சொல்லப்படுகிற பொழுது ஆண்டவரே இது உமக்கு நேரிடக் கூடாது என்று சொன்ன பொழுது என்ன சொன்னாண்டா நீ தேவனு கேட்டவைகளை சிந்தியாமல் மனிதனு கேட்டவைகளை நீ சிந்திக்கிற அப்படின்னா அப்பாலே போ சாத்தானே அப்ப இதெல்லாம் நமக்கு வந்து திருத்தாந்தம் தான் எங்களுக்கு வந்து எச்சரிப்பாக கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்போ பிதாவினுடைய சித்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுத்து அவர் என்னை எப்படி வழி நடத்த பிரியமா இருக்கிறார் ஏன்னா இந்த வனாந்திரத்துல சொல்லப்பட சொல்றாரு அவர் அநேகரிடத்துல பிரியமா இருந்தது இல்லையா ஏன் பிரியமா இருந்தது இல்லையா அப்படின்னு பார்க்கும் பொழுது எப்ரவியர் பதினொன்று ஆறு சொல்லப்படுகிறது தேவனுக்கு பிரியமா இருக்கிறதுங்கிறது வந்து எப்படி இருக்குன்னா அவரை விசுவாசிக்கிறதா அவருக்கு பிரியம் நான் வந்து தேவனுக்கு பிரியமான ஒரு ஆளா இருக்கிறேன் அப்படின்னா நான் அவரை விசுவாசித்திருக்கணும் அவர் தான் தேவனன்றும் அவர் உண்டென்றும் அவரை தேடுகிற்கு பலன் கொடுக்கணும்னு விசுவாசிக்கணும் ஏன் அப்படி சொல்றாருன்னா தேவனொருவர் உண்டென்று சொல்லி பிசாசம் விசுவாசிக்குதான் அப்போ அந்த விசுவாசத்தை பார்க்கிலும் என்னுடைய விசுவாசம் மேலான விசுவாசமாக இருக்க வேண்டும் என்கிறத நமக்கு கற்றுக் கொடுக்கிறாரு அப்போ இந்த வனாந்தர பாதையில அவங்க வந்து பாத்தீங்கன்னா நாப்பத்தி இடத்துல வந்து அவங்க பாளைய முறங்குறாங்க நாப்பத்தி ரெண்டு இடத்துல அவங்க தங்குறாங்க நாற்பது வருஷம் அவங்க அலைஞ்சு திரியுறாங்க இந்த நாற்பது வருஷம் அவங்க அலைஞ்சு திரிகிற வழியில அவங்க வந்து நாப்பத்தி இரண்டு இடங்களில தங்கி கூடாரம் போட்டு கூடாரம் போட்டு அங்க போகிறத நம்ம பாக்குறோம் இதை குறித்து உங்களுக்கு விரிவாக வேணும் அப்படின்னு சொன்னா எண்ணாகமோ முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் நீங்க படிக்கும்போது நீங்க பார்க்கலாம் அப்படி இந்த ஒவ்வொரு பாளையங்களையும் நீங்க பார்க்க முடியும் இப்போ இந்த மோசையினுடைய காரியத்தை நம்ம பார்க்கும் பொழுதும் எல்லாம் முடிந்து என்ன சொல்றாரு கொண்டு வந்து ஆண்டவர் அந்த காணான் தேசத்துல வச்சு காமிக்கிறாரு இங்கே இதுதான் நான் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசம் இந்த தேசத்துக்குள்ள நீ என்ன செய்ய முடியாது நீ போக மாட்டாய் என்கிறதையும் சொல்லிட்டாரு ஆனா மத்தையில பார்க்கும் பொழுது அங்க போனதுக்கு அப்புறம் தான் அவங்களுக்கு சொல்லப்படுது உங்களுடைய அறியேன் நீங்க தேவனுடைய பரலோக ராஜ்யத்துக்கு மோசைக்கு முன்னாடியே சொல்லப்பட்டிருச்சு வாக்கு தத்துவம் தேசத்துக்குள்ள நீ போக முடியாது பார்த்துக்கொள்ளும் அந்த தேசத்தை விரும்புன்றா நீ பாத்துக்கொள்ளு சொல்லி அந்த தேசத்தை அவனுக்கு தூர நண்டு காண்பிக்கிற நிலையை நம்ம பாக்குறோம் அடுத்ததாக இந்த சமஸ்த சபையை நடத்தி வரும்படியாக அடுத்த தலைவர் தெரிந்து கொள்ளப்படுகிறாரு யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது யோசுவாவை நம்ம பாக்கிறோம் நம்ம எண்ணாகமும் இருபத்தி ஏழாவது அதிகாரத்துல ஆஹ் பதினைந்தாவது வசனத்துல இருந்து நம்ம பார்க்கும் பொழுது அந்த இடத்துக்கு அடுத்த இந்த சபையை நடத்த இந்த வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட இந்த கானான் தேசத்தை கொண்டு செல்லும்படியாக அங்கே தெரிந்து கொள்ளப்படுகிறவர் யாரு அப்படின்னு பார்க்கும் பொழுது நம்ம யோசுவாவை பார்க்கிறோம் என்ன சொல்லப்படுகிறதுனா ம இருபத்தி ஏழு பதினாறு கத்தருடையில்லாத மந்தைகளைப் போல் இராதபடிக்கு அந்த சபைக்கு முன்பாக போக்கும் வரத்துமாய் இருக்கும்படிக்கு அவர்களை போகவும் வரவும் பண்ணும்படிக்கு மாம்சமான யாவருடைய ஆவிகளுக்கும் தேவனாயிய கத்தர் ஒரு புருஷனை அவர் மேல் அதிகாரியாக ஏற்படுத்த வேண்டும் என்றான் மோசையை நோக்கி ஆவியை பெற்றிருக்கிற புருஷனாகிய நிறுத்தி அவன் கண்களுக்கு முன்பாக அவனுக்கு கட்டளை கொடுத்து இஸ்ரவேல் புத்திரராகிய சபையார் எல்லோரும் அவனுக்கு கீழ்படியும் படிக்கும் உன் கன்னத்திலே கொஞ்சம் அவன் உன் கன்னத்திலே கொஞ்சம் அவனுக்கு கொடு அவன் ஆசாரின் எலியேசருக்கு முன்பாக நிற்க அவன் நிமித்தம் இந்த ஆசாரியன் கத்தருடைய சன்னிதிலே வந்து ஊரின் என்னும் நியாயாதிபதியினாலேயே ஆலோசனை கேட்க அவருடைய கட்டளைகளின்படி அவனும் அவனுடைய கூட இஸ்ரவேல் புத்திராகிய சபையார் எல்லோரும் போகவும் அவருக்கு கட்டளையிடும்படி வரவும் வேண்டும் என்று கட்டளிட வேண்டும் என்றார் மோசே தனக்கு கத்தர் கட்டளையிட்டபடி யோசுவாவை அழைத்துக் கொண்டு போய் அவனை ஆசாரியனாகிய எலியேசருக்கும் சபை அனைத்து

முடியாது ஆண்டவரே நீங்க இருந்து என்ன கொண்டுதான் இதை செய்வேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே நான் அப்படி எல்லாம் இல்ல ஆண்டவரே இதோ இந்த எண்ணம் வருது இந்த எண்ணம் வருது அதெல்லாம் இயேசுவின் நாமத்துல நான் கடிந்து கொடுக்குறேன் கட்டுகிறேன் என்று சொல்லி அந்த யோசுவா என்கிற அடுத்த தலைவன் வராதபடிக்கு மோசையே நின்று அதை சாதிக்கணும் என்று தான் எங்களுடைய ஜெபங்கள் இன்னைக்கு இருக்கும் அப்போ இதெல்லாம் அவங்களுக்கு மாதிரி கத்தர் வார்த்தை கொடுத்துட்டாருன்னா கொடுத்ததுதான் அதுக்கு கீழ்ப்படிய வேண்டியதான் நாங்க கொடுக்கப்படுறோம் இல்ல ஆனா இதெல்லாம் நமக்கு ஒரு திருத்தாந்தமா இருக்குது ஒருவேளை நமக்கு கூட கத்தர் சில விஷயங்களை பேசும் பொழுது கூட நம்ம அந்த இடத்துல கீழ்ப்படிய வேண்டியவங்களா இருக்கிறோம் ஏன்னா அவர் யாரை கொண்டு என்ன செய்ய வேணுமென்ற அவருடைய சித்தம் இருக்குதோ அதுக்கு நாங்க விட்டு கொடுத்துடணும் நான்தான் நான் தான் லீடர் நான் தான் பாஸ்டர் நான் தான் செய்வேன் நான் தான் செய்வேன்ட்டு அடுத்த ஆள் அதுக்கு வந்துட்டேன்னு சொன்னா நாங்க என்ன செய்யணும் அந்த அந்த இடத்துக்கு ஸ்தானாதிபதியாக நிறுத்தி விட்டு நாங்க விலகிறோம் இதுதான் எங்களுக்கு நாங்க இந்த பகுதிகளை நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் மோசைக்கு சொன்ன உடனே மோசையை கேட்டிருக்கலாம் மோசைய வந்து சாகும் போது மோசைக்கு ஒண்ணும் வயசு போய் மோசைக்கு ஒன்னும் செய்ய முடியாம தள்ளாடி குடுகுடு கிழவன் ஆய்தான் இதுக்கு மேல எனக்கு பலன் இல்லைன்னு சொல்லலாம் செய்யல கத்தருடைய வார்த்தை நீ என்னுடைய வார்த்தையை நீ மீறிட்டாய் நீ நான் அந்த இடத்துல சொன்ன இடத்துல நீ என்னுடைய வார்த்தையை மீறினபடினால உனக்கு இதுதான் தண்டனை இருந்தா நீ பாக்கபடியா நீ பார்த்து கொடுவோம் நான் உன்னுடைய அடுத்த இடத்துக்கு யோசுவா வரணும் நீ அதுக்குரிய காரியத்தை பொழுது ஒண்ணு சொல்லலை கத்த சொன்னபடியே மோசை அங்க செய்கிற நிலையை நம்ம பாக்குறோம் அடுத்ததாக மோசையனுடைய இன்னும் ஒரு காரியத்தை பார்க்கும் பொழுது உபாகமம் முப்பத்தி ஓர் முப்பத்தி மூன்றாவது அதிகாரம் ஒன்றிருந்து இருபத்தி ஒன்பது வசனங்கள் வரைக்கும் நீங்க சொன்னா அந்த இஸ்ரவேல் சபையாரையும் ஒவ்வொரு கோத்திரம் கோத்திரமாக அழைத்து அவர்களுக்கான தீர்க்க தரிசனமும் அவர்களுக்கான ஆசிர்வாதத்தையும் அங்கே மோசை கூறுகிறதை நாங்க பாக்குறோம் அதுக்கப்புறம் மோசையினுடைய மரணத்தை நாங்கள் பார்க்கிறோம் மோசையனுடைய மரணம் உபாகமம் முப்பத்தி நான்காவது அதிகாரத்துல ஒன்றிருந்து பன்னெண்டு வசனங்களையும் எண்ணாகமும் இருபத்தி ஏழாவது அதிகாரம் பன்னிரண்டு பதிமூன்று பதினாலு வசனங்களையும் குறிக்கப்பட்டிருக்கிறத பாக்குறான் அப்போ மோசையனுடைய மரணத்துக்கு அந்த இலக்கி மோசையினு சரி போகிறத நான் பாக்குறான் அந்த மோசையை பார்க்கும்போது நூற்றி இருபது வயது இருக்கிற அவருடைய கண்கள் இருளடையவும் இல்லை பலன் குறைந்து போகவும் இல்லை ஆனா காண முடிந்தது அவனுக்கு பலன் குன்றி அவன் மறிக்கவில்லை பெலன் குன்றி வயசாயி வரைக்கும் காலம் முடிந்த அப்படின்னாலே அவன் என்ன செய்றான் அந்த இடத்துல இருந்து விளக்கப்படுகிற ஒரு நிலையை நம்ம பாக்குறோம் அங்கே யோசுவா அந்த ஞானத்தின் ஆவியிலே நிறைந்தவனாக தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட அடுத்த ஸ்தானாதிபதியாக அந்த இடத்துல இருக்கிறத பாக்குறோம் இந்த உபாகம புத்தகத்தினுடைய கடைசி பகுதியை கூட யாரை எழுதின அப்படின்னா யோசுவா தான் எழுதினாரு ஏன்னா அவர் மோசைய மறைச்சதுக்கு பிறகு மோசையார எழுத முடியாது யோசுவா அந்த ஸ்தானத்துல இருந்து இந்த பகுதியை அவர் முடிக்கிற ஒரு நிலைய நம்ம பாக்குறோம் அது முடிக்கும் பொழுது சொல்லுகிறார் கத்தரை முகமுகமாய் அறிந்த மோசையை போற ஒரு தீர்க்கு தரிசி இஸ்ரேவேல எழும்புகிறதில்லை என்று விளங்கும்படி இந்த காரியம் இருக்குன்னு சொல்லி முடிக்கிறதுனால இது இந்த இஸ்ரவேல் மக்களுடைய இறுதியத்துல ஆழமாக பதிந்தது அதனாலேதான் அவர்கள் அடுத்த இடத்துல வச்சிருந்தது மோசைய சிலர் கத்தரை விட தான் அதிகமாக பிரதிபல் படுத்தினார்கள் இஸ்ரவேலர்கள்ல முதல் ஒரு கூட்டத்தார் கத்தரை வைத்திருந்தார்கள் இரண்டாவது இடத்துல மோசைய வைத்திருந்தார்கள் ஆனால் இன்னொரு கூட்டம் கத்தரை முன்னட வைக்கல மோசைய முதலாவது வைத்து கத்தரை இரண்டாவது வைத்து பாங்க பார்த்தாங்க ஏன்னா அவ்வளவுத்துக்கு இந்த மோசை ஒரு யூதர்கள் மத்தியில இஸ்ரவேல் மத்தியில மிக பிரபலியமான ஒரு நிலையில இருக்கிறத நம்ம பாக்குறோம் அப்படி நடத்தப்பட்ட ஒரு மனிதன் மோசையினுடைய பகுதி இந்த ஐந்து ஆகமங்களுடைய பகுதியை நம்ம முடிக்கிறோம் அஞ்சு புத்தகம் இது வரைக்கும் நம்ம படிச்சிருக்கிறோம் அதாவது இதுல நம்ம முக்கியத்துவமாக நாங்க பார்த்த ஒரு காரியம் என்ன அப்படின்னா நம்ம வந்து பார்த்தது அஹ் ஆதாமினுடைய பாவத்தை நிமித்தமாக அவனுடைய மூறுதல் நிமித்தம் பாவம்ங்கிற நிலையை அடைகிறான் அந்த பாவத்தை நிமித்தம் மனிதன் எந்த நிலைக்கு மாற்றப்படுகிறான் தேவனுடைய பிரமாணம் எப்படி இருக்கு மனிதன் எப்படி இருக்கிறான் ஏன் மனிதனால வந்து அந்த பிரமாணத்துக்கு உட்பட்டு வாழ முடியல எப்படி எல்லாம் மனிதன் வழி விலகி போகிறான் ஆனாலும் கத்தர் அவர்களிடத்துல எதை எதிர்பார்த்தார் கட்டளையின்படி வாய்ந்து நீதிமானா பெருசுத்தமானா வாழணுங்கிறத எதிர்பார்த்தாரா இல்ல கத்தர் அவர்களுடைய விசுவாசத்தை மாத்திரம் பார்த்து விசுவாசத்தினாலே அவர்கள் என்று விளங்கும்படியாக அவர்களை எப்படி நடத்துகிறாருங்கிறத தான் நாங்க முக்கியத்துவப்படுத்தி நம்ம பார்த்துட்டு வர்றோம் ஆகவே இன்றைய நாள்ல நாங்கள் இந்த ஐந்து ஆகமங்களையும் நாங்க பார்த்து முடிச்சிருக்கிறோம் அதாவது தேவையானதை பார்த்து முடிச்சிருக்கிறோம் நமக்கு இப்ப நம்ம அதி விரைவாக நாங்க சிலுவையை நோக்கி போறோம் அப்படின்னால அதி விரைவா நாங்க போக வேண்டி இருக்குது ஆகவே அதான் ஏன்னா எங்களுக்கு இன்னைக்கு வைக்கப்பட்ட உபதேசம் சிலுவையை பற்றிய உபதேசமா இருக்கிறவனால நம்ம எப்படி இந்த ரட்சிப்புக்கு நேராக கத்தர் யார் யாரை தெரிந்து கொண்டு எப்படி அவங்கள வழி நடத்தி வருகிறாருங்கிறத நம்ம அடுத்த பகுதியை நம்ம பார்க்க பாக்குறதுக்கு இருக்கிறோம் இப்ப மிக முக்கியம் இந்த ஐந்து ஆகமங்களும் எல்லா புத்தகத்திலயும் வரும் இந்த வனாந்திரத்துல நடந்த சம்பவத்தை எல்லாரும் கோட் பண்ணி எழுதிருப்பாங்க கத்தர் எப்படி அவர்களை நடத்தினார் எப்படி அவர்களுடைய வல்லமே இருந்தார் அதிகமாக தாவியது தன்னுடைய வாழ்நாட்கள்ல அதை நினைக்காத நாளே இல்லை அதே நேரத்துல அவருடைய சங்கீதங்கள கூட அதிகமாக அவர் எழுதி எழுதியிருக்கிறத நம்ம பார்க்க முடியும் இது தவிர்த்து மற்ற இஸ்ரோ வீரர்களும் வந்து இந்த ஐந்து ஆகமங்களை விட்டு அவங்க வெளியில போகவே இல்லைன்னா இதுதான் அவர்களுக்கு இஸ்ரவேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் என்கிறது இதுதான் அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட வேதம் அஹ் இத வந்து யூதர்கள் தோரா அப்படின்னு சொல்லி அழைத்தார்கள் இந்த தோராவ ரெண்டு பகுதியா பார்க்கணும் அதாவது அஹ் ஓரல் தோரா 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 வந்து இப்ப இந்த ஐந்து ஆகமத்துல இருக்கிறதுல நம்ம பாக்குறோம் கத்தர் தன்னுடைய கைப்பட பதினைந்து எழுத்துக்கள் எழுதி கொடுத்தார் அப்படின்னு பாக்குறோம் அதே நேரத்தில் மோசையும் சில பிரமாணங்களை எழுதினார் ஏன்னா அடுத்தடுத்து இந்த இஸ்ரோவேலுக்குள்ளே பிரச்சனைகள் வருகிற பொழுது அவைகளை சமாளிக்கும்படியாக அவர்களிடம் சட்ட திட்டங்களை எழுதினார்கள் அந்த சட்ட திட்டங்களைத்தான் ஓரள் தோரா அப்படின்னு சொல்லப்படுகிறது தோரா ஓரல் தோரா ஒரே ஒரு உதாரணத்தை சொல்லிட்டு முடிக்கிறோம் நம்ம வந்து மத்த ஒன்பதாவது அதிகாரத்துல நம்ம சொல்ல பத்தொன்பதாவது அதிகாரத்துல பாக்குறோம் இல்லையா தள்ளுதல் சுட்டு எழுதி கொடுக்குற காரியத்தை சொல்லும் பொழுது ஏசுக் சொல்லுகிறாரு ஆதி முதலாக அப்படி இருக்கையில் மோசி உங்களது மனக்கடித நிமித்தம் எழுதி கொடுத்தாருன்னு சொல்லி இது வந்து ஓரல் தோரா கத்தருடைய கட்டளையும் கற்பனையும் இருக்குது அதே நேரத்துல மனுஷரால எழுதப்பட்டதும் இருக்குது அதையும் நாங்க பார்க்கணும் இந்த ஐந்து ஆகமத்துக்குள்ள அடக்கப்பட்டிருக்கு இந்த ஐந்து ஆகமத்துல உள்ள காரியத்தை வைத்து தான் இதுதான் அவர்களுக்கு வழி நடத்துகிற ஒரு வழிகாட்டியாக இருந்து இந்த யூதர்களுடைய வாழ்க்கை முறைகள் இருக்கிறது அதே நேரத்துல இந்த நியாய பிரமாணத்துல கிறிஸ்துவை குறித்தும் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில மனுஷிகத்துல வந்து என்ன செய்ய வேண்டும் என்கிறதும் இதுல எழுதப்பட்டிருக்கு இதுல அதிகமான காரியங்கள் அவருக்கு நிழலாட்டமாக அவரை காண்பிக்க வண்ணமாகவும் நமக்கு எழுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது இதையே நாங்கள் கருத்துல கொண்டு படிக்க வேண்டியவங்களா இருக்கிறோம் நன்றி